இந்த ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் சொல்லுவார், விட்டலன பாடுற போது கைய தலைக்கு மேல தூக்கி தாளம் போட்டால் அவன் உங்களுக்கு பூரண அனுகிரகம் பண்ணுவான். அப்ப பாக்கி சுவாமி எல்லாம் பண்ணாதான்னு கேட்காதீங்க. ஏன்னா பாண்டுரங்கன் சமீப காலத்துல இந்த கலியில தோன்றினவன். பாருங்க துக்காராம சுவாமிய, துக்காராம சரீரத்தோட தூக்கிட்டு போனான். ஏன் தூக்கிட்டு போனான் தெரியுமா? துக்காராம் என்ன பண்ணார், சின்ன குழந்தையா இருக்கிற போது அவன் அப்பா அங்கேயும் இங்கேயும் அழைச்சின்னு போய், என்னப்பா எல்லா அழைச்சின்னு போய் பூஜை பண்றச்சு எல்லாம் பண்ணி கூடவே பண்ணுவார். என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு அவன் அப்பா எங்கேயோ வெளியில போயிட்டார். இந்த எல்லா குழந்தைகளும் கோலி ஆடின்னு இருந்தது. கோலி ஆடின உடனே இவனுக்கும் கோலி ஆடணும்னு ஆசை, கோலி இல்லை. நேரம் பார்த்தோம் அப்பாவும் இந்த பூஜை போட்டியில் ஒரு சின்ன சாலி கிராமம், அதை பார்த்த உடனே இதில் இருக்கடா கோலி, நீ எடுத்துட்டு போய் பொட்டு பொட்டுன்னு அடித்தான். அது சாலை கிராமம் வச்சா இவன் தான் ஜெயிச்சான். அவன் அப்பா தூரம் வரதா பார்த்தான், கோச்சுக்கு பாருறது வாயில் போட்டுன்னு முழுகிவிட்டான். அது சரீரத்தோட கலந்து போச்சு. அதனாலதான் பகவான் அந்த சரீரத்தை கீழே விடாம அப்படியே தூக்கின்னு போயிட்டான். நீங்க ஆலந்தி தெகு பண்டரிபுரம் மட்டும் போறா போறாது. நான் இப்ப 12ஆம் தேதி மேலே அங்க 13-14 மேலே அதில் இருக்கேன். இங்க 11 ஒரு பஜனை, அதை முடிச்சுட்டு 12 கார்த்தால கிளம்பி அங்க போயிட்டு 13-14 அங்க மேலே அங்க போனேன்னா ஆலந்தி தெகு எத்தனையோ க்ஷேத்திரங்கள். அப்போ அந்த க்ஷேத்திரத்துல அவர் அந்த அவன் கொண்டு வரான், கொண்டு வா அப்படின்னு கூப்பிடுறான். அதில் ஏறி உட்காந்து பறந்து போறார். கருட மேலே பகவான் வந்து இவரையும் சேர்த்து அழிச்சிட்டு போறார். ஏன்னா அந்த சாலை கிராமம் உள்ள பூரா கலந்து கொடுத்து இவரே சாலை கிராமம் ஆயிட்டார். அந்த சரீரத்தை கூட விட்டு போல. அதனால பகவானை யார் நன்னா அனுபவிச்சு கையை தூக்கி தலைக்கு மேலே தாளம் போட்டு பாடினால் உங்களையும் அப்படி வாழ வைப்பான். அதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். குருஜி சொல்லுவார், கலிகாலத்து தெய்வம் அந்த தெய்வத்தை நினைச்சு தாளம் போட்டு தலைக்கு மேல வைக்கப்படக்கூடாது. எதுக்கு வைக்கும்? இப்ப பாருங்க, எனக்கு 79.5 வயசு, எங்கூட இருக்கிறது ஏறக்குறைய இது ரெண்டு ஒன்று சின்னது, பாக்கி எல்லாம் 60-70. எங்கிட்ட 80 பேர் இருக்கா, ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் பேர் அழிச்சுட்டு எல்லாம் 60க்கு மேலதான். ஏன் உடம்பு நன்னா இருக்கு தெரியுமோ? சதா பஜனை அடி நாபிலேந்து பாடுறோம், கையை தூக்கி தாளம் போடுறோம், தலையை எப்படி பண்றோம் பாருங்க. எல்லாம் பட்டை தூக்க போட்டுன்னு வந்திருக்கா, 40 வயசுக்கே பட்டேன் சுத்தி. காரணம் இந்த மாதிரி பகவன் நாமால ஈடுபட்டேன்னா வேலை வேணும், வீடு வேணும், எல்லாம் வேணும் தான். இன்பிட்வீன் கிடைக்கிற டயத்துல ஒரு நாமாவளி பாடி பகவன் நாமா யார் பாடுறாளோ அவங்க போய் கையை தட்டி தாளம் போட்டு அடி வைக்கலன்னு பாடினா உங்களுக்கும் அந்த இது கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு வெக்கம், கைய தூக்கி தாளம் போட வெட்கம். அந்த பச்சை பனியன் போட்டுக்கான அவன், இன்னொரு 4-5 பேர். ஏன்னா வேற ஒண்ணும் இல்ல, இந்த பொம்பளை சொல்லி நாம கையை தூக்கி போட்டா நாளைக்கு பக்கத்துல இருக்கவன் ஏண்டா இந்த பொம்பளை சொன்னான் கையை தூக்கி தாளம் போட்டு கேட்பான். அது மாதிரி கேட்க ஆள் இருக்கே தவிர உருப்படி சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இந்த இப்ப களி அதுக்கு ஒரு கதை சொல்லிடுறேன். ஏன்னா ஊதர சங்கு ஊது கேட்கிறவன் கேட்கட்டும். பஞ்சபாண்டவா 5 பேர், அந்த 5 பேர் என்ன பண்ணா, துரியோதனை இவாள சூதாட கூப்பிடுறான். தர்மன் நியாயம் தெரிஞ்சவன், சூதாடலாமா தர்மம் தெரிஞ்சவனாச்சே அப்படின்னு கேட்கலாம். ஒரு ராஜா ஒரு ராஜாவை போட்டிக்கு கூப்பிடுற போது அது ஒரு நியாயம், போயே ஆகணும். தர்மம் என்ன பண்ணா, வேற வழி இல்லை, ஆடினான், எல்லாத்தையும் தோத்துட்டான். கடைசியா ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பானா, ஏன் இல்லை உன் மொண்டாட்டியை வெயிடானான். திரௌபதியை வச்சு ஆடுன்னான், கண்ணில் ஜலம், ஆனால் சொல்ல முடியல. திரௌபதியை வச்சு ஆடினா அதையும் தோத்துட்டான். சும்மா இருப்பானா எதிரி, டாய் துஷ்டாசனா அவனை போய் தர தர தரன்னு இழுத்துண்டு வாரினான். அவளை போய் தர இழுக்கிறதுக்கு தலையில கையை வைக்க போனான்,
துஷ்டாசனம் டேய் நான் உனக்கு அண்ணிடா என் தலையில கைய வைக்க கூட கெஞ்சரா பாவம் அழ முடியாது வாடி அப்படின்னு கைய வைக்கிறான் ஒண்ணும் பண்ணிக்க முடியல தர தர தரன்னு இழுத்து வரான் அதுக்குள்ள வைகுண்டத்துக்கு போவோம் அங்க பகவான் என்ன பண்ணா படுத்துட்டு இருக்கான் ருக்மணி கால அமைக்கின்னு இருக்கா ஏண்டா கிருஷ்ணா நம்ம குழந்தடாவோ அவளை போய் இப்படி தர தரன்னு இழுத்துன்னு போறானே நீ சும்மா இருக்க இன்னடி நம்ம குழந்தை நீ நம்ம குழந்தைன்னு சொல்றியோ இல்லையோ அவ நம்ம கிருஷ்ணன் தான் அப்படின்னு கண்ணா என்னை இழுக்கிறான்டா அப்படின்னு என்ன கூப்பிட்டாளா கூப்பிட்டு இருந்தா அங்கேயே அவன் கைய வெட்டி இருப்பேன் அவன் கூப்பிடலையே நான் என்ன பண்ணிட்டோன்னா ஐயோ ஐயோ அதுவும் ஆ நம்ம சொல்லு நீ அப்படி அந்த குழந்தை அவ சொல்றான் இப்படி கூப்பிடாம இருக்காளே இதுவும் சொல்லாம இருக்கே என்ன பண்றதுன்னு பார்த்தா திரௌபதி ருக்மணி கிருஷ்ணா நீயும் நானும் சொக்கட்டா ஆடுவோம்னா சரி வேற விதி ஆனா நீ ஜெயிச்சா என் சொல்படி கேட்கணும் நான் ஜெயிச்சா உன் சொல்படி கேட்பேன் நீ என்னைக்கு என் சொல்படி கேட்கலன்னு கேட்கறான் பகவான் அதெல்லாம் வேற கதை இது புது கதைன்றான் சரி ஆடு நான் ரெண்டு பேரும் ஆடுறா ருக்மணி ஜெயிச்சா அவன் தான் அவன் ஆடுற ஆட்டம் தானே அவளை ஜெயிக்க விட்டான் என்ன பண்ணுறா பார்க்கலான்னு ஜெயிச்சுட்டா ஜெயிச்ச உடனே ஆ போய் காப்பாற்றுதுன்னா முடியாது அவன் இன்னும் என்ன கூப்பிடலைங்கிறான் அதுக்குள்ளே அங்கே போவான் இவன் தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டான் சபையில் போனவுடனே பீஷ்மரை பார்க்குறான் தாத்தா என்னை அவமானப்படுத்துகிறானே பேசாமல் இருக்கேனே கிருபரை கேட்குறான் விதுரனை கேட்குறான் எல்லாரையும் கெஞ்சரா ஒத்தரும் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அத்தனை பேரும் மினிஸ்டர்ஸ் அவன் ஒத்தந்தான் ராஜா துரியோதன ராஜா அவன் சொல்படி தான் கேட்டாகணும் தலையை குனிஞ்சுட்டான் குனிஞ்ச உடனே தர தர தரன்னு இழுக்க ஆரம்பித்தான் துஷ்டாசனை அவன் துயில் உரிய ஆரம்பித்தான் இப்போ நிறைய இடத்துல எல்லா டிவிலையும் இது வருது அப்போ உரிக்க ஆரம்பித்த உடனே பயம் அப்போ தான் வருது நமக்கு கூட எப்போ வருது ரொம்ப ஜாஸ்தியாக போய் உடம்பு இந்த டாக்டர் எந்த இந்த டாக்டரை பார்க்காம அந்த டாக்டர் அந்த டாக்டர் எல்லா டாக்டரும் பார்த்து எல்லா டாக்டரும் கை விட்டப்புறம் குரு பகவானே என்னை காப்பா அந்த பகவானை முதலையே நினச்சிருந்தா இந்த டாக்டர்கிட்ட போக வேண்டிய வேலையே இருக்காது நாங்கள் யாரும் டாக்டர்கிட்ட போகிற வழக்கமே எப்படி உங்களுக்கு ஆப்ரேஷன்னு கேட்கலாம் நீ உட்கார முடியலையேன்னா இப்போ நான் குருஜிக்கும் ஹரிதாஸ் சுவாமிக்கும் நாமாஜிக்கும் 80 பண்ணேன் அது ஒரு நாளைக்கு 4 பஜனை ஒத்துண்டேன் கலெக்ஷன் பஜனை சாப்பிட்டா பாட முடியாது பாடினா சாப்பிட்றது கஷ்டம் கஞ்சி கிஞ்சி குடித்தேன் திடீர்னு 4 மாதம் கழிச்சு ஒரு நாள் சாப்பிட்ட உடனே ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு ஒரு 60 ரூபா பேதியாச்சு அதில் ஹிரண்யா வந்தது என்னோடய சிஷியகோடியே டாக்டர் அப்போ எனக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணேன் நீங்கள் கீழே உட்காரப்படாது அப்படி இப்படியா சத்தா போய் பார்த்துக்கலான்ட்டேன் அப்புறம் 4 மாதம் பொறுமையாக இருந்தேன் அதனால 5 மாதத்துலேயே நான் உட்காந்து பாடிட்டு வந்துன்னு தான் இருக்கேன் ஆனால் அப்போ நான் சுவாமிகிட்ட கேட்டேன் என்னோடய சிஷ்யகோடி எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா நான் என் பெருமையும் சொல்கிறேன்னு நினச்சிக்கூடாது சுவாமி பெருமை தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்கிறேன் சரீரம் பூரா கேன்சர் 15 நாள் தான் இருப்பேன் நான் அம்மா நான் 15 நாளும் உன்னோட ஏன்னா 80 பேர் இருக்கா ஒரு வாட்டி கொஞ்சம் கொஞ்சம் பேர் அழிச்சு போவேன் நான் 15 நாளும் வரட்டுமா நான் எடி பஜனைக்கு வரதுக்கு அழவேன் இல்லை எனக்கு கேன்சர் ஃபுல்லாக வந்துடுத்து டாக்டர் 15 நாள் தான் இருப்பேன்னா இந்த 15 நாள் வர புண்ணியமாவது அடுத்த ஜென்மம் நல்ல ஜென்மமாக இருக்கட்டும் நான் சரி வானே வேறு வழி இல்லை அவள் நிறைய நல்லது பண்ணுவாள் அந்த சசனம் முடிச்சுட்டு சசனமாக அது இது பண்ணி தனக்கு முடியிறதோ முடியலையோ யாராவது ராதா கல்யாணமானா ஒரு 10 கிலோ அரிசி இப்படி கொடுக்குற பொண்ணு வந்து ஆற்றுல வந்தவுடனே எனக்கு கோபம் இவன் ரெண்டு பேர் கட் அவுட்டையும் செவத்த பக்கம் திருப்பி வச்சேன் ஞானானந்த சுவாமியும் ஹரிதாஸ் சுவாமி கட் அவுட்டு கோச்சுன்னு படுத்துட்டேன் ஒரு 3:50 இருக்கும் என்ன திருப்பி வச்சு என்ன பண்ணுறது உங்கள்கிட்ட தான் விபூதி கொடுத்துருக்கேன் கொடுக்க வேண்டியது தானே அவளுக்கு அப்படின்னார் அடுத்த நாள் முடிவேனா தூக்கம் வரல எழுந்து பல்லவில் நெஞ்சத்து சுவாமிக்கெல்லாம் மட்டும் ஓடினேன் விபூதி எடுத்துகிட்டு போனேன் அடி இதை நெத்தியில் விட்டு வாயில் போட்டு உடம்பெல்லாம் தடவிக்கோ இதோட கூட சாதா விபூதி தடவி வச்சுக்கோ ஒரு மாதம் கழித்து டாக்டர்கிட்ட போனேன் அவன் 15 நாள் தான் மாமி எனக்கு டைம் கொடுத்துருக்கான்னா நான் எக்ஸ்ட்ரா 15 நாள் தரேன் போனேன் ஒரு மாதம் கழித்து அங்கே போனால் டாக்டர் எங்கே இருந்ததுன்னே கண்டுபிடிக்க முடியலையம்மா நீ என்ன பண்ணேன்னு நான் ஒன்றும் பண்ணல எங்கள் குரு மாமி சுவாமி விபூதி கொடுத்தா சரியாக போச்சான் அந்த டாக்டர் இப்போ தபோவனத்துக்கு தென்னாங்கூருக்கு மாதம் மாதம் வரான் அப்படியேப்பட்ட மகானுபாவன் ஞானானந்தர் எதுக்கு சொல்கிறேன் அப்படி நமக்கு ஒவ்வொரு காரியமும் நிறைவேறணும்
இந்த பகவான தூக்கி கைய தூக்கி தாளம் போட்டா கழுத்து வலி இருக்காது. அமெரிக்கால பஜனை அங்க நான் இந்த சொன்னேன், இந்த மாதிரி கைய தூக்கி தாளம் போடுன்னு ஒரு டாக்டர் ஏந்து வந்தான். அந்த அம்மா சொல்றா பாத்தீங்களா, தப்பா பண்ணாதீங்க, கைய அப்படி தூடுங்க. அத அக்கு பஞ்சர்னா அவன் அவன் பாஷையில சொன்னான், நான் என் பாஷையில விட்டல்னு சொன்னா புண்ணியோன. அதனால எதுக்கு சொல்றேன், அப்படி அந்த உருவ ஆரம்பிச்ச உடனே பயம் வந்தது. ஒரு கைய மார்முகத்துல பண்ணு, ஒரு கையில கிருஷ்ணான்னு கத்தினா ருக்மணி, துபாரா துபாரா கூப்பிடுறா. என்னடி துபாரா, இன்னும் தன் கையின் மேல் உள்ள நம்பிக்கை போல, தன்னம்பிக்கை போல ஒரு கை தான் தூக்கினா ஒரு கையை வச்சுட்டு இருக்கா, முடியாது ரெண்டு கையும் தூக்கட்டோம்னா. என்னடா இவனும் சொன்னத்தை கேட்க மாட்டேங்கிறான், அதுவும் சொன்னத்தை கேட்க மாட்டேங்கிறது. இவன் என்ன பண்ணா, ஒரு வண்டு ரூபா எடுத்துட்டா. திரௌபதி காது கிட்ட வந்தா, அடே அச்சடே, எத்தனை நாளைக்கு இந்த கை உனக்கு உதவும், இந்த கையையும் தூக்கி தா மேலே கூப்பிட்டு கிருஷ்ணான்னு கூப்பிட்டு வருவான்னா. அவ்வளோதான் புரிஞ்சு விட்டா. அப்படியே நிற்கின்னு கை கிருஷ்ணான்னு கத்தினா, அவன் என்ன வில்லு அம்பு கத்தி சண்டையை எடுத்துட்டா வரணும். அப்படி படுத்திருந்த பெருமாள் அக்ஷயானா, அவ்வளோதான். ஆர்எம்கேவி உங்கள் ஊரில் இருக்கேன், சென்னை சில்க், நல்லி, எஸ்எம் சில்க், எல்லாம் வருசலாக வருது. இவன் கையை அசந்து கீழே விழுந்தான். அப்படி உங்களையும் காப்பாத்தனம் நாள் ரெண்டு கையையும் தூக்கி தாளம் போட்டா காப்பாத்துவோம். மேல தலை நின்னுடும், தலைக்கு மேல தூக்குங்க.